அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வெள்ளப்படுறது. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பெண்களுக்கு எவ்வளவோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த வெள்ளப்படுறது. இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஹார்மோன் மாற்றம் ஏற்படும் போது நமக்கு இது ஏற்படும். அதிக உடல் சூடு வந்தாலும் இது நமக்கு ஏற்படும். தொற்று, நோய் தொற்று கிருமிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்தாலுமே நமக்கு இது ஏற்படும். அதிகமான உடல் உழைப்பு, ரொம்ப டென்ஷன், ரொம்ப பாரம் தூக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இது நமக்கு ஏற்படும். முறையான மாதவிடாய் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இது ஒரு காரணமாகவே இருக்குது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. உடம்பில் எங்காவது ஒரு பிரச்சனை வந்தால் அதனுடைய விளைவு இன்னொரு இடத்துல நமக்கு தெரியும்பாங்கல்ல. அதுபோல் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டால் கூட அதுக்கும் இந்த வெள்ளப்படுறதுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஆக உடலில் எங்கே நோய் தொற்று கிருமிகள் ஏற்பட்டாலும் அது இந்த வெள்ளப்படுறது மூலமாகவே நமக்கு வெளிப்படுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலே உடல் இளைக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு உடல் ஊதிக்கிட்டே போகும். அது இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்கும். எந்த வேலையும் சுறுசுறுப்பாக அவங்களால செய்ய முடியாது. இப்படி உடல்லையும் நிறைய மாற்றங்களையும் அவர்கள் வாழ்க்கை முறையிலையும் நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்தும். சரி, இதிலிருந்து நம்ம வெளியே வர முடியாதா அப்படின்னா, இதற்கு முறையான மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது ஒரு அளவுக்கு எப்பயோ ஒரு தர தான் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் கை வைத்தியம் செஞ்சு பார்க்கலாம். ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் மாற்றம் தெரிஞ்சதுன்னா அது சரியாக போச்சு. இல்லை இது அதிக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மருத்துவரை போய் பார்த்து அதற்கு உண்டான வைத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இல்லைம்மா எங்களுக்கு எப்போயோ ஒரு முறை தான் இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று மல்லி இலைச்சாறு. கொத்தமல்லின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கொத்தமல்லியை நல்லா அரைச்சி சாறு எடுத்து, அந்த சாறு ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க, அதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. இல்லைன்னா தனியான்னு சொல்லக்கூடிய அந்த மல்லியினுடைய விதை, அது கிடச்சதுனாலும் அதை நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்து அப்படியே குடிச்சிக்கலாம். உப்பு போட்டும் குடிச்சிக்கலாம். அப்படி அந்த மல்லி கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அது ரொம்ப நல்லது. உடம்பை சூடு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இளநீ நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் சூட்டை குறைக்கக்கூடிய மோர் நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயமும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூடு குறைஞ்சாலும் இந்த நோய் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொய்யா இலை சாறு. இந்த கொய்யா இலை எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு அப்படியே வெளியே வர்ற அளவுக்கு அதை கொதிக்க வச்சுருங்க. அரைச்சி சாறாக எடுத்து குடிக்கணுமான்னா வேண்டாம், கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலே போதும். அதனுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடுமா, அதுக்கப்புறமா அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உடலுக்கு அவ்வளோ நல்லது. இந்த வெள்ளப்படுறத சீக்கிரமாக நிறுத்திடும். சோத்து கத்தாழை இதுக்கு ஒரு அருமருந்துன்னே நான் சொல்லுவேன். சோத்து கத்தாழையை எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு உள்ள அப்படியே நல்லா அழகாக நொங்கு மாதிரி கிடைக்குமா, அதை நல்ல தண்ணியில் போட்டு அலசுங்க. ஒரு 6-7 முறை அலசலாம். நல்லா அலசிட்டு அந்த கொழ கொழன்லாம் இல்லாமல் அப்படி நொங்கு மாதிரி வரும். அதை எடுத்து நீராற தண்ணி, அதாவது நம்ம வந்து நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க, நீராகாரம்னு சொல்லுவாங்க, பழைய சாதத்தில் ஊற்றின தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1 டம்ளரில் வச்சுக்கோங்க. இதை 2 வாயில் போட்டுட்டு அதை கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. சில பேர் மென்னே அப்படியே சாப்பிடுவாங்க, ஜூஸ் ஆக்கியும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உங்களுடைய சௌகரியத்துக்கு. எப்படியோ அந்த ஆலோவேரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அழகான ஒரு மருந்து, இது வந்து ஒரு ராஜ மருந்துன்னே சொல்லலாம். எல்லா நோய்க்கும் தீர்வாக இது நமக்கு வந்து அமைஞ்சிரும். இந்த சோத்து கத்தாழைய ஒரு 3 நாளைக்கு, அதிலும் குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இது பலன் தருவதாக இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிடலாம், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா செம்பருத்தி இருக்குது இல்லையா, அதாவது நான் சொல்கிறது ஒத்த செம்பருத்தி. அந்த நாட்டு செம்பருத்தி பூ எப்போ பார்த்தாலும் அதை விடவே விடாதீங்க. 5-6 பூ கூட எடுத்து தினம் பச்சையாக மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வெள்ளப்படுறதுக்கு அது ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்கும். பார்லி, உளுந்து இந்த மாதிரி பொருட்களை கஞ்சி வச்சும் சாப்பிடலாம். சுக்காங்கீரைன்னு ஒன்று இருக்குது, அந்த சுக்காங்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் உணவில் சேர்த்துக்க இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளில் நமக்கு நிற்கவே ஆரம்பிச்சிடும். இது என்றைக்கோ ஒரு நாள், மாதவிடாய்க்கு 1 நாள் முன்னாடி இருந்தது, மாதவிடாய் முடிஞ்சு 1 நாள் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடலாம்.
அப்படி இல்லை தினமும் இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதெல்லாம் கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்கள், குறையலை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போயிடுங்க. கண்டிப்பாக மருத்துவம் செஞ்சு இதை சரி பண்ணிக்கிட்டா தான் உடல் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய நண்பர்கள் தோழிகளுக்கெல்லாம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களும் இதை பார்த்து பலன் பெறலாம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.